விரைவு செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சில இடங்களில் இரு தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. நேற்றும் கனமழை பெய்ததால் கிருஷ்ணகிரி அணைக்கு வினாடிக்கு 300 கன அடி நீர் வருவதாகவும் அணையிலிருந்து இதே அளவு தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி அறிவுறுத்தியுள்ளார். கூட்டுறவு பயிற்சி நிலையம் வேறு இடத்தில் அமைக்கப்படுவது குறித்து தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு பயிற்சி நிலையத்தை சேலம் மாவட்டம் செம்மடுவு கிராமத்தில் அமைக்க கடந்த ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டு சுமார் 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டு திண்டுக்கல்லில் இந்த பயிற்சி நிறுவனத்தை அமைக்க அரசு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் அமர்வு மாநில அளவில் ஏற்கனவே 2 பயிற்சி நிலையங்கள் உள்ளபோது மேலும் ஒரு பயிற்சி நிலையம் தேவையில்லை என்று தீர்ப்பளித்தது. சென்னை பெரம்பூரில் உள்ள ICF எனப்படும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையில் நடப்பாண்டின் 4,275 பெட்டிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரயில்வே வாரிய அதிகாரிகள் கூறுகையில் நடப்பு நிதியாண்டில் மொத்தம் 8,429 பெட்டிகள் தயாரிக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் சென்னை ICF சார்பில் 2,425 LHB எனப்படும் நவீன பெட்டிகளும் 1,850 மின்சார ரயில் பெட்டிகளும் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இவற்றுக்கான தயாரிப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். MBBS BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். நாடு முழுவதும் நீட் தேர்வு வரும் ஜூலை 17 நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 6 இத்தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் தொடங்கியது. இன்று மாலை வரை விண்ணப்பிக்கலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூர் மாவட்டத்தில் துல்சிராம் டண்டா ஏரியில் மூழ்கி 5 பெண்கள் உயிரிழந்தனர். அகமதபூர் என்ற இடத்தில் கரும்பு தோட்டத்தில் பணியாற்றிய இந்த பெண்கள் அருகில் இருந்த ஏரிக்கு கை கால்களை சுத்தம் செய்ய வந்தபோது ஒருவர் கால் தவறி ஏரியில் விழுந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற மேலும் 4 பெண்களும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட இந்திய மாநிலங்களில் வெப்பச்சலனம் காரணமாக வெயிலின் அளவு 45 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்ந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் அதிகபட்சமாக 47 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட அதிகமான வெப்பம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை வசந்த திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று மன்மத தகனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி திருவண்ணாமலை ஐயங்குளத்தில் தீர்த்தவாரி மண்டகப்படி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இரவு கோவில் கொடிமரம் எதிரே சிறப்பு அலங்காரத்தில் அருணாச்சலேஸ்வரர் எழுந்தருளி மன்மதனை தகனம் செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.